தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்தபோது சுமார் 6 அடி நீளமுள்ள உடும்பு வந்ததால் பயணிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மாரிமுத்து. மாரிமுத்து, என்ன நடந்தது? கூடுதல் விவரம். கௌதமி, தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது குற்றால அருவிகள். இந்த அருவிகளை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து மலைப்பாம்பு மற்றும் வந்து சிறுத்தை, உடும்பு உள்ளிட்ட உயிரினங்களும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காணப்படுகிறது. இந்த நிலையில் இன்று வந்து குற்றாலம் மெயின் அருவியில், அதாவது குறிப்பாக கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வந்து மழை பெய்யாத காரணத்தினால் வந்து குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைய தொடங்கியுள்ளது. மேலும் வந்து இன்று வந்து சுற்றுலா பயணிகள் வந்து குற்றாலம் மெயின் அருவியில் குளித்துக் கொண்டிருக்கும் போது, அதாவது வந்து அந்த குற்றாலம் மெயின் அருவியில் வந்து பேரருவியில் வந்து அந்த மலைப்பாதை வழியாக வந்து உடும்பு ஒன்று, சுமார் 6 அடி நீளமுள்ள உடும்பு ஒன்று திடீரென அங்கிருந்து தடம் புரண்டு கீழே விழுந்தது. பெண்கள் குளிக்கும் பகுதியில் விழுந்தது. இதனை கண்டு பெண்கள் வந்து அலறி எடுத்து ஓடினர். பின்னர் தடாகத்தில் கீழ்பகுதியில் வந்து அந்த உடும்பானது மறைந்து கொண்டது. பின்னர் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் வனத்துறையினர் இணைந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு அந்த 6 அடி நீளமுள்ள உடும்பை தற்பொழுது பத்திரமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டுள்ளனர். கௌதமி, செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.